அப்பப்பா என்ன வெயில் கொடுத்தது, இன்னும் வீட்டுல ஒருத்தரும் வரலையா? பூட்டினது பூட்ட மாதிரி இருக்குது, போட்டது போட்டபடியே இருக்கு. இது வீடுன்னு நினைச்சிட்டாங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சுக்கிட்டாங்களான்னே தெரியலையே. அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு அங்க போயிட்டாங்க. இதுங்க ரெண்டு எங்கிட்டு போனுச்சுன்னே தெரியல. வீடுன்னு நினைச்சதுங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சுக்கிச்சுங்களா? இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு போறாங்க வராங்க. இந்த வீட்டுல ஒரு மனுஷன் சம்பாரிச்சு போடுறான், அதுல தானே நம்ம திங்கிறோம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. நான் சாப்பிட்டேன், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றது கூட எவனுக்கும் அக்கறை இல்ல. இதுங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்து போட்டு எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். போனோம்னா வந்தோன்னு இல்லாம போன இடத்துலயே போய் உக்காந்துக்கிறதா? ஐயோ, நேத்து நைட்டும் சாப்பாடு இல்ல, இன்னைக்கு காலையில வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா இப்பயும் சாப்பாடு இல்ல. இதுங்களெல்லாம் நம்பிக்கிட்டு வீட்டுல இருந்தா ரொம்ப பெரிய தப்பு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்டா சாமி, இல்லைன்னா இதுங்க என்னை பட்னி போட்டே ஒரு வழி ஆக்கிடுவாங்க போலயே. முதல்ல இந்த அம்மாவுக்கும் இந்த உமாவுக்கும் போனை போட்டு நாலு போடு போடணும், அப்பதான் அடங்கி உடங்கி வீட்டோட இருக்குங்க. இல்லைன்னா இப்படிதான் ஊர் சுத்திக்கிட்டு தெரியுங்க. இதுங்க அடக்க முடிய மாட்டேங்குது, போன் போய்கிட்டே இருக்கு, போனையும் எடுக்க மாட்டேங்குதுங்க. எங்கிட்டு போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு அடி உதை வாங்கிட்டு இருக்குங்க. உனக்கு நேரம் சரியில்ல, நீ கீது வாய விட்டு அப்புறம் டோப்பா கல்றும் பாத்துக்க. உனக்கு போன போதில் பார்த்தா வட்டங்க மாட்ட போல இருக்கு. அம்மா படுபாதி படுபாதி, ஏன்டா என் பிள்ளைய அடிச்ச? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய அடிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏய் பஞ்சு முட்டாய் மாட்டே, வாயை மூடிட்டு இருக்கணும். இது ஒண்ணும் வா வீடு கிடையாது, இது என் ஊரு. என்னமோ வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவர ஆடுறீங்க. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். எனக்கு என்ன உங்களை மாதிரி ஆட தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி போனா போது வயசுல மூத்தவங்க பொண்ணுங்களா போச்சு, நம்ம மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தோம்னா இன்னும் ஓவர திமிரு தெனாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இங்க வந்து எங்களை அசம்படுத்தலன்னு பாக்குறீங்களா? இந்த மானம் சூடு சொரண இதெல்லாம் எங்களுக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. வேணும்னு வந்து வம்பளத்துக்கிட்ட ஆடுறியா? அதான் வேணும்னு சொல்லி உங்களை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து ஆடிட்டு இருக்க. என்ன என்ன தோப்ப மண்ட, கொம்பு முளைச்சிருச்சா? உன் தம்பிக்கு கோவம் வந்துருச்சுன்னு. ஆமா எனக்கு அப்படியே கொம்பு முளைச்சிருச்சு, அந்த கொம்புல அப்படியே ஒரு முட்டி தூக்கி வீசிடுவேன் பாத்துக்க. ஓவர ஆடாம போய் வேலை வெட்டிய பாரு. புள்ளைய வாழ வைக்க வழி இல்லாம வந்து சண்டைய போட்டு நார் அடிக்க பாக்குறிய. என் தம்பிக்கு பிரச்சனை இல்ல, அதுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. இனி உன் புள்ள வாழ்க்கை தான் எந்த லட்சணத்துல ஆக போகுதுன்னு பாரு. ஏய் ஏய், நீங்களாம் அனுபவிப்பீங்கடி அனுபவிப்ப. ஏ மொட்டை, உன் பிள்ளைங்க ரெண்டு பத்தி ஏத்தி விட்டு என் பிள்ளைய என்னைய அசிங்கப்படுத்துறியா? என் பிள்ளையவே அடிக்க வைக்கிறியா? நீ அனுபவிப்படி.
ஏண்டி இன்னமும் மாடி நான் சொல்றது உனக்கு புரியல, இல்ல மரமட்டையா இல்ல எரும மாடுமா? நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையை நான் கெடுத்தனா இல்ல நீயா கெடுத்துக்கிட்டியா? ஒழுங்கா இருக்கிற இந்த மாதிரி குடும்பத்தை உனக்கு தாங்கிக்க முடியாம தூக்கி வீசிட்டு போனேன். இப்ப வந்து இங்க ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நான் தான் கெடுத்தேன் போய் ஊர் உலகத்துல கேளு, யார் உன் குடும்பத்தை கெடுத்தான்னு? உங்க அம்மாவா இல்ல நானான்னு ஊரே பார்த்து சொல்லணும். என்னங்கடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? என்னமோ 10 காசு கண்ணுல பாத்துட்டானா வேலைக்கு போறானா, அதனால இந்த ஆட்டம் கட்டுற இதெல்லாம் வேற கிட்டாது வச்சுக்க. நான் நினைச்சேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் புடிங்கி விட்டுட்டு உன்னை நடுத்தருவளை கோமணத்தோட சுத்த விட முடியும். அது உனக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க பின்னாடியே ரொம்ப அவதிப்படுவ, பகைச்சுக்கிட்டு அப்புறம் இந்த உலகத்துல நீ வாழ முடியாது. அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. மாமா நான் ஒண்ணு சொல்லுடா. சொல்லுங்க மாப்பிள. நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்களா இல்ல என்னைய ஜாட பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு எதுக்கு உங்களை ஜாட பேசணும் இருக்கு? நான் பேசணும்ன்றதா மூஞ்சுக்கு முன்னாடியே பேசுவேன். என் காசுல நீங்க பிச்சைல திங்கிறீங்கன்னு நான் எதுக்கு உங்களை ஜாட பேசணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கு அனத்தம் தான் சொல்லி. இது என் வீடு, நான் பேசுறேன் என் போன்ல. உங்களுக்கு ஏன் குத்துது குறையுது? ஏன் உங்களுக்கு சொல்றது சுருக்கு சுருக்குன்னு உங்களை குத்துதோ? அப்படி இருந்தா காதல கேட்காத அளவுக்கு பஞ்ச வச்சு அடைச்சுக்கோங்க. முடிஞ்சா மூக்கலி வச்சு அடைச்சுக்கோங்க. அப்பதான் சுத்தமா ஒன்னும் கேட்காது. வந்துட்டாளா என்ன? என்ன ஜாட பேசுறீங்க? அதுக்கும் உங்க அம்மாவும் என்கிட்ட சண்டைக்கு வரா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? நீயே சொல்லு, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீயே வந்து பாரு. நான் போன் பேசினா இல்ல உன் புருஷன் ஜாட பேசினானு வந்து பாருமா. அந்த போன பாரு, நீயே வாங்கி பாரு. இங்க பாரு பச்சைக்கிளி, உங்க அப்பா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்லையா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வந்துடும். அன்னைக்கு போட்டு உடைச்சது பத்தாதுன்னு மறுபடியும் ஆடுறாரு, அப்புறம் இன்னைக்கு எது உடையும்னு தெரியாது. என்னால வர முடியாது, எங்க அப்பாவுக்கு உடம்பு செல்ல. அவர் உடம்பு நல்லாயி, அவர் கொஞ்சம் குணமாயி, அவர் வேலை வெட்டிய பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். அப்படிதானே? நீ வரவே வேணாம், இங்கே இரு. ஐயோ மாப்பிள்ள, இந்த வயசுலதான் நல்லா வல்லு வதக்குன்னு வாங்கி சாப்பிடணும். இப்படி சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க காலத்துல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.
குடும்பம்னா ஆயிரம் தாயா இருக்கும், எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டோம். எல்லாத்துல இருந்து நம்ம வரணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்படி கஷ்டத்தை பார்த்து ஓடி வந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, ஒன்னும் காலம் தள்ள முடியாது. ஆனாலும் உன் அம்மாக்காரி ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ ஆட்டத்தெல்லாம் ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் உங்க அப்பாயை அடக்க போறேன், அன்னைக்கு தெரியும் நான் யாரு எப்படிப்பட்டவன். நாங்க ஒன்னா இருந்தா தான் உங்க அம்மாவுக்கு குத்துது கொடையுதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டா. இப்ப என்ன, நல்லா சந்தோஷமா எல்லாரும் வச்சு சாப்பிட்டு வச்சு இருக்க வேண்டித்தானே. அதுக்கும் ஏன் அவளுக்கு இப்படி ஒரு அனத்தோனே தெரியல. எல்லா அனத்தத்துக்கும் ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு இருக்குது. புட்டிச்சு போட்டு நாலு மிதி மிதிச்சு அடங்குறியா அடங்குறியான்னு வாயிலே போட்டு மிதிக்கணும், அப்பதான் அடங்குவது. அது மட்டும் இல்லப்பா, உங்க தாத்தன் இருக்கானே அந்த டோப்பாமண்ட, அந்த ஆளுக்கு நாலு போடு மிதிச்சு துரத்தி விட்டா தான் திருந்துவது. இல்லையா இப்படிதான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தண்ணி எடுத்து வைக்கலையே. கடைசியில இங்க வரும்போது அப்பதான் நாலு போடு நான் போட முடியும். சரியா தங்கம்? மருமவளே இனிமேதான் இருக்குது இந்த மாமியாரோட ஆட்டம் உனக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அவங்க ரெண்டு பேத்துக்கும் பைத்தியம் புடிச்சபடி அலையறாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. விடுங்கத்த, அதனால என்ன, அவர் என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறாரு? ஏதோ இப்ப எல்லாம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு. அவதான் அப்படி இருக்கான்றதுக்காக நானும் இப்படி இருக்க முடியாதுல்ல அத்த. போயிட்டு பையனையும் தேடணும் வைக்கணும், எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அதனால நான் போய் பார்த்தாதான் அத்த என்ன ஏதுன்னு தெரியும். அதனால நான் போய் தான் ஆகணும். சரிங்க மாப்பிள்ள, சந்தோஷம் எங்க போனா என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்த, சரி பாருங்க நான் வரேன். சரிங்க மாப்பிள்ள. ஆமா, இந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறாரு. இந்த மனுஷன் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு குலதெய்வம் கோயில போய் தேங்காய் அழுகுனதுல இருந்து வீட்டுல நடக்கிறது ஒண்ணும் நல்லபடியாவே இல்ல, அவசகுடமாவே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அந்த பூசாரி கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்ணி எதுக்கு எதுவும் கேட்கணும், இல்லனா இது எங்கிட்டு போய் முடியும்னே தெரியாது. உயிருக்கு எதுவும் ஆபத்துனா என்ன பண்றது, முதல்ல இதுக்கான பரிகாரத்தை பண்ணியே ஆகணும். அங்க போய் அவளுதான் நடுத்தரவுல இழுத்து நாலு போடு போட்டு அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா அவளுக்கு நம்மள துணி துவச்சு காய போடுற மாதிரி அந்த பரட்டு பரட்டி அனுப்பிட்டாளுகளே, ரொம்ப அசிங்கமா போச்சு. அம்மா இதுக்கு மேல என்னால நடக்க முடியலமா, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குமா. என்னடி பொசுக்கு உட்கார்ற, உன் கூட சேர்ந்து தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன உடம்பா இல்ல உயிரும்பா, வாடி போவோம். அம்மா நேத்து காலையில சாப்பிட்டதுமா, இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படல. ஐயோ இதுக்கு மேல என்னால நான் அவரை விட முடியாதுமா. என்னடி இப்படி பொசுக்கு உசுர வாங்குற, கிளம்படி போவோம். அம்மா இல்லம்மா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுமா, மயக்கு மயக்குமா வரமா இருக்குமா. அடி அடியே மயக்கு எங்கி தொலைஞ்சிடாதடி, உன்னை தூக்கிட்டு போற அளவுக்கு உன் பெத்தவளுக்கு உடம்புல தெம்புல அடி, எந்திரிடி போவோம். அம்மா முடியலம்மா. ஐயோ யாரோட ஆள் நடமாட்டமுமே இல்லாத இடத்துல வந்து நின்றாச்சு போல இருக்கே, இப்ப இவளுக்கு எப்படிதான் நான் தண்ணி கொடுக்கறது. ஐயோ இப்ப எங்கிட்டு போறது என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. ஊருக்குள்ள போயிருந்தாலாவது அவ வீட்டையாவது கதவை தட்டினா தண்ணி கேட்டா கொடுப்பா, இங்கிட்டு எங்கன்னு போய் கேக்குறது. சுத்தியும் முத்தியும் காடால இருக்கு, இவ வேற எந்திரிக்கவும் மாட்டா, இப்ப என்ன பண்றது நானு. அந்த இடத்துல பம்பு செட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பாடா கடவுள் புண்ணியத்துல ஒரு பம்பு செட்டை நமக்குன்னே வச்சிருக்காங்க போல இருக்கே. சரி இவள இங்க இருந்து உருட்டிக்கிட்டு போவோம், அங்க போய் தண்ணிய வயிற்று முழுக்க நிரப்பிக்கிட்டு போனோம்னா தான் உசுர காப்பாத்த முடியும், இல்லைன்னா எங்கிட்டாவது பசுமயக்கத்துல விழுந்துதான் கிடக்கணும். ஏமா எந்திரடி, அங்க பம்பு செட்டு இருக்கு, தண்ணி அங்க போய் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஏமா என்னால முடியலம்மா, நீ வேணா தண்ணி கொண்டு வாமா. அப்படியே என் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வாடி, கையில பாத்திரம் உள்ள ஒண்ணும் இல்ல, தண்ணி கொண்டு வரணும். அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ளே தண்ணி ஊத்தி போயிரு, கையில முந்திட்டு வரத்துக்குள்ள. இவ பேசுற பர பேச்சு, எந்திரிச்சு வாடி. முடியலம்மா. எந்திரிச்சு வாடி வாடி வாடி, இங்க பாருடி தண்ணி தண்ணி தண்ணி. அடடடா தண்ணிய பார்க்கும் போதே அம்பிட்டு ஆனந்தமா இருக்கே. வாடி கையில அப்படியே ஒவ்வொரு முடக்கு எடுத்து குடி, வா வா வா. அடடடடா என்ன ருசியா இருக்குது, சோறு சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த தண்ணி ருசியா தெரியுதா என்னமோ. அப்பா இதையே குடிச்சு வயிற்று நரைச்சிடலாம் போல இருக்கே. அவன் அவன் என்ன வேதனையில இருக்கான், இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ எங்க அம்மாவுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு ஒன்றும் புரியலையே.